வத்த குழம்பு கேட்டிருக்கீங்க. வத்த குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா பூண்டு, ஒரு நாலு பூண்டு இல்லைன்னா பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒன்று நாலுமா கூட கட் பண்ணி போட்டுங்க. இல்லைன்னா சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுட்ரு இல்லைன்னா வெறும் சில்லி பவுட்ரு, தனியா பவுட்ரு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இங்கே தக்காளி அரைச்சி வச்சுருப்போம்ல, நாட்டு தக்காளி வேணால் பெங்களூர் தக்காளி, அதிலே புளி கூட கொஞ்சமாக புளி போட்டு உப்பும் அதிலே பார்த்து அதை இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வத்த குழம்பு ரெடி. வத்தலை வந்து நம்ம எப்பயுமே நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவும் போது அதில் உள்ள உப்பெல்லாம் போயிடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த உப்பு போடுறது மட்டும் வத்த குழம்புல கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஏன்னா வத்தல்லையும் உப்பு இருக்குமா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. நல்லா கழுவிடுங்க. ஒரு மணி நேரம் அந்த அளவில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி போடலாம். இல்லை அதை லாஸ்ட்டாக கூட கொதிக்கிறதுல போட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்க போகும்போது பெருங்காயத்தூள் போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.